நிறையா இருந்தது. இன்னொன்று எல்லாம் போனாங்கன்னா ஒரு செட்டில் தான் பண்ணுவாங்க, ஷூட் பண்ணுவாங்க. ஏதாவது செட் காம்பேக்டான செட்டில் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது சின்ன இடத்துல தான் பண்ணுவாங்க. இது என்னென்னா ட்ராவல் இருக்கும், இதில் ஒரு ரோடு இருக்கும், ஒரு ஸ்டேஷன் இருக்கும், ஸ்டேஷன் திரும்பி ஒரு ரோடு வெளியே வருவோம். இன்னொன்று பேட்டரி, நமக்கு பேட்டரி எங்கேயாவது நம்ம பழைய பேட்டரி ஏதாவது யூஸ் பண்ண ரொம்ப இதாக இருந்தால் மஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது என்னன்னா எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவரில் ஆஃப் ஆகிடுச்சு. இது எங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா ரோட்டில் போகும்போது ரோட்டில் வெளியே வரும்போது பப்ளிக்கில் கேமரா யாரும் பார்த்துக்கூடாது. நைட் நாங்கள் ஷூட் பண்ண ரொம்ப மிட் நைட்டும் கிடையாது, ஒரு 11 o'clock 12 o'clock அப்படி தான் ஷூட் பண்ணோம். அதே மாதிரி ஃபோக்கஸ் ஃபுல்லர் எனக்கு மெயினாக எனக்கு தேவைப்பட்டாங்க. பாம்பேயில் இருந்தப்பல அந்த டைம் நான் ஃபோன் பண்ணி ஷூட் டைம் வந்துருந்தேன். அப்புறம் அவன் பாம்பேயில் இருந்ததுனால இந்த டைம் வந்தாப்பில் ஷூட் டைம் மட்டும் ஃபீலிங்கில் ஒரு இறக்குற இறக்க பின்னாடி நான் அப்படியே இறக்கிட்டு வருவேன். கையை இந்த கையை அப்படியே கீழே இறக்கிட்டு வருவேன். சீரியஸான விஷயம் தான் நிறைய நடக்கும், சண்டை தான் வரும், கற்றுவோம் நம்ம ஸ்பாட்டில். அந்த டைமில் கிளைமேக்ஸ் போயிட்டு அது சப்போஸ் எங்கேயா மைனஸ் ஆனாச்சுன்னா திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். அது ஒரு எங்களுக்கு பெரிய பயமா இருந்தது. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் கேபிள்சங்கர் ஹியூமன் டிவிக்காக நம்ம இன்னைக்கு யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, மூவிவுட் ஓடிடியில் வர 15வது ரிலீஸ் ஆக போகிற யுத்தகாண்டம்ன்ற படத்துடைய இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் சிங்கிள் ஷாட் கமர்ஷியல் மூவி, அந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் இனியன் ஹரிசை தான் சந்திக்க போகிறோம். பல சுவாரஸ்யமான தகவல் வச்சுருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட அந்த இந்த சிங்கிள் ஷாட் படம்ன்ற போது ஒளிப்பதிவாளர் தான் ரொம்ப முக்கியம், மற்றதெல்லாம் விட. ஸோ அவர்கிட்ட நம்ம முதல் பேட்டி ஆரம்பிக்கிறது ரொம்ப அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். இனியன், மற்ற படங்கள்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த படம் வந்து ரொம்ப ஒரு விளம்பரம் பண்ண ஆரம்பித்தது ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திபன் சார் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் படம் நான்லீனியர் படம் ரிலீஸ் பண்ணார். இப்போது நம்ம இந்த படத்துடைய விளம்பரமே பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்தியன் கமர்ஷியல் ப்ராப்பர்லி ஷாட் சிங்கிள் ஷாட் மூவின்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? கமர்ஷியலி ப்ராப்பர் சிங்கிள் ஷாட்னா இங்கே பண்ணியிருக்காங்க, சிங்கிள் ஷாட்ஸ் பண்ணியிருக்காங்க, கன்னடத்துலையும் பண்ணியிருக்காங்க, தமிழ்லையும் பண்ணியிருக்காங்க. இங்கே பண்ணதுனா 5D 5D பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்காது, நிறையா இடத்துல ஷேக்ஸ் இருக்கும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரிலாம் அப்படி இருக்காது. நான் இது ரெட் ஜெமினியில் பண்ணேன், ப்ராப்பராக கிம்பிள்ஸ் போட்டு நான் ப்ராப்பராக பண்ணது. மோஸ்ட்லி எங்கேயுமே ஷேக்கிங் இருக்காது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்காது. இன்னொன்று ரொம்ப ப்ராப்பராக பண்ணோம். நான் ஒரு சிங்கிள் ஷாட் பண்ணுறோன்னே சின்ன எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெயிட்லெஸ் கேமராவில் போனால் தான் பார்ப்பாங்க. நாங்கள் இதை வேணான்னு யூஸ் யோசிச்சேன். முதல்ல யோசிச்சுட்டு என்ன கேமராவில் போகலான்னு போது சரி நைட் எஃபெக்ட்டு லோ லைட்டில் ஷூட் பண்ணணும் நமக்கு. இன்னொன்று பப்ளிக் ரோட் நிறையா இருந்தது. இன்னொன்று எல்லாம் போனாங்கன்னா ஒரு செட்டில் தான் பண்ணுவாங்க, ஷூட் பண்ணுவாங்க. ஏதாவது செட் காம்பேக்டான செட்டில் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது சின்ன இடத்துல தான் பண்ணுவாங்க. இது என்னென்னா ட்ராவல் இருக்கும், இதில் ஒரு ரோடு இருக்கும், ஒரு ஸ்டேஷன் இருக்கும், ஸ்டேஷன் திரும்பி ஒன்று ரோடு வெளியே வருவோம். திரும்பி ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கும். இதெல்லாம் இருந்தது. ஒரு பஸ் போயிட்டு என்னென்னா ஒரு போலீஸ் பஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே அதுக்குள்ளே கேமரா போயிட்டு வரும். காம்பவுண்ட் வால் மேலே ஜம்ப் பண்ணும், காமடாலேருந்து இங்கேருந்து இந்த கேமரா திரும்பி மேலே ஜம்ப் பண்ணி நான் உள்ளே போவோம். நிறைய ட்ராவலிங் இருந்தது. சரி இது பண்ணும்போது நம்ம ஒரு சோனி 5D இந்த மாதிரி சின்ன காம்பேக்டான கேமரா பண்ணோன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராப்பராக பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த ஜெமியில் பண்ணோம் நாங்கள். இந்த படம் வந்து நீங்கள் கதையாக பேசியிருப்பீங்க, கதை பேசும்போது நீங்கள் ஒளிபதிவு, ஏன் இந்த படத்தை சிங்கிள் ஷாட்டில் ரொம்ப டிசைட் பண்ணாங்க? நிறையா படம் இருக்குது சார். என்னென்னா ஒரு நாள் நைட்டில் நடக்கிற கதை நிறையா நம்ம ப்ராப்பராக நிறையா பண்ணியிருப்போம். இப்போ நம்ம படம் பண்ணிட்டு இருக்கோம், அது ஒரு நாள் நைட் நடக்கிறது தான். பட் என்னென்னா சிங்கிள் ஷாட்டில் ஏன் பண்ணக்கூடாதுன்னு இருந்தது. சரி ஏன் நிறைய படம் வருது, ஒரு நாள் நடக்கிற கதை உங்களுக்கு வந்து கைதி நிறைய படம் இருக்குது. சரி இந்த கதையை நம்ம சிங்கிள் ஷாட்டில் பண்ணுவோம், இது சிங்கிள் ஷாட்டில் பண்ண முடியாத விஷயம் இருந்தது. 2-3 இருந்தது லொக்கேஷன்ஸாக. சரி அந்த லொக்கேஷன் நம்ம கிட்டே பார்ப்போம், நியர் நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டேஷன் தான் மெயின் ஏரியா. சரி பக்கத்தில் இருக்க மெயின் ஒரு 2-3 ரோடு இருந்தது. சரி அதை நம்ம வந்து பக்கத்துலேயே பார்ப்போம், பார்த்துட்டு சிங்கிள் ஷாட்டில் ஏன் பண்ணக்கூடாதுன்னு தான் பண்ணுவது. ஒன்றரை பண்ணது தான் இல்லை இல்லை அதுதான் எனக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த படம் இந்த விளம்பரம் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் எதற்காக இந்த படத்தை சிங்கிள் ஷாட்ல எடுக்கணும், ஏன் சாதாரணமாக எடுத்துகிட்டு போயக்கூடாதுன்னா, நான் அதுக்கு பதில் சொன்னேன், ஒரு வித்தியாசமாக ஒரு படம் எடுக்கலாமேன்ற ஒரு சவால் இருக்குதுல்ல, ஒரு சிங்கிள் ஒரு முழு படத்தை வந்து சிங்கிள் ஷாட்ல எடுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கான ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க? இது முதல்ல இந்த சிங்கிள் ஷாட் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ப்ரிப்ரேஷன், அதுக்கான தடையர்கள் என்ன இருந்துச்சு, அதை எப்படி தாண்டி வந்தீங்க? ப்ராப்பராக ஒரு சிங்கிள் ஷாட் நமக்கு வந்து ஒரு 1 hour அப்படியே 1.5 hours போகணும்போது எனக்கு மெயினாக கேமரா ஹேங் ஆகக்கூடாது எங்கேயுமே. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா புது கேமரா இருக்க ஹையர் பண்ணாது. இன்னொன்று பேட்டரி, நமக்கு பேட்டரி எங்கேயாவது நம்ம பழைய பேட்டரி ஏதாவது யூஸ் பண்ண ரொம்ப இதாக இருந்தால் மஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது என்னென்னா எனக்கு ஒரு 1/2 hour ஆஃப் ஆகிடுச்சு. இது சரி இந்த ப்ராப்ளம் நமக்கு இருக்குதுன்ட்டு புது பேட்டரி பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் காரு, கார் நமக்கு ஒரு 4K அந்த மாதிரி கார்டு போகும்போது 4K நமக்கு போடணும்போது பார்க்கும்போது நம்ம ஒரு நான் அப்புறம் திரும்பி பர்ச்சேஸ் பண்ணும்போது 2 hours கிட்டே வந்தது அந்த காரம். நம்ம அது சரி ஓகே. என்ன சைஸ் யூஸ் பண்ணீங்க? அது 1TV யூஸ் பண்ணுது.
வெயிட் என்னென்னு கம்மி பண்ண முடியும் பார்த்துக்கலாம். ஏன்னா கேமரா மோஸ்ட்லி கிம்பிளில் போடும்போது வெயிட் என்னென்ன இருந்தால் நம்ம திரும்பி ஒன்றரை மணி நேரம் இது பண்ண முடியாது. கிம்பிள் ஆப்ரேட்டர் விவேக்னர் தான் பண்ணலாம், மூணு பேர் சேர்ந்து தான் பண்ணோம். டாக்டர் ஏன்னா இதுலேருந்து கேமராலாம் ஜம்ப் பண்ணும்போது ஒரு ஆள் பண்ண முடியாது, இங்கேருந்து இன்னொரு ஆள் வாங்கும். ஆமாம், அந்த கேமரா நான் படம் பார்த்ததுனால அந்த மேக்கிங் ஷார்ட்ஸை பார்க்கும்போது அந்த அந்த ஷார்ட் ரொம்ப யோசிச்சேன். அதுவும் அந்த பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு வர ஷார்ட் இருக்குல்ல, அது ரொம்ப மெனக்கட்டு பண்ண ஷார்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு உங்களுக்கு இதை ப்ராசஸ் பண்ணிங்க, இது உங்களுக்கு டெக்னிக்கலாக உங்களுக்கு கேமராவில் வந்து இதை வந்து நல்ல கேமரா யூஸ் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது நல்ல அது ஆஃப் ஆகாத ஆகாத கேமரா முடிவு பண்ணிட்டீங்க. கார்டு வந்து ரொம்ப முக்கியம், அந்த கார்டு ஃபுல்லாக வந்து 1 TB கார்டு வாங்கிட்டீங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்டரியும் வந்து ஒரு 2.5 மணி நேரம் தாங்கக்கூடிய பேட்டரியை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க. இது வந்து டெக்னிக்கலாக உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் சார்ந்து. ஆமாம், இந்த சிங்கிள் ஷாட்டுக்காக நீங்கள் எடுக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், அது அதில் என்னென்ன தடைகள் வந்துச்சு படமாக? ஆமாம், என்னென்னா இன்னொன்று லைட்டை ஒரு டைம் ஆஃப் ஆகிடுச்சு எனக்கு ஒரு டைம் போகும்போது. நம்ம கரெக்டாக அதுமே இதில் தண்டர் நான் ரெண்டு மூணு யூஸ் பண்ணியிருப்போம் நான், அது கரெக்டாக சிங்க் பண்ணணும், அதை சிங்க் பண்ணி இது பண்ணணும். ஒருத்தர் லைட் ஆஃப் பண்ணி கிளைமேக்ஸ் ஏரியா, அதுமாதிரி ஒரு இடத்துல லைட்டை ஆஃப் பண்ணி இன்னொரு லைட் ஆன் பண்ணணும், இன்னொரு லைட் சோர்ஸ் ஆன் பண்ணணும். இது நான் கரெக்டாக சிங்க் பண்ணி வரணுங்க. இது நடுவில் கரெக்டாக என்னென்னா உள்ளே ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் உள்ளே வரும்போது கரெக்டாக நம்ம இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள நம்ம இதில் வரும்போது இதில் வேனில் வேனில் ஏறும்போது அந்த இடத்துல வந்து டக்குன்னு வேனில் ஏற முடியாது. வந்து ஒரு ஸ்டூல் போடணும், ஒரு ஆள் வந்து பின்னாடி வந்து ஸ்டூல் போடணும். எனக்கு இன்னொரு வாட்டி போகும்போது ஒருத்தர் வந்துட்டார் உள்ள, இந்தமாதிரி எனக்கு நிறையா இது வந்தது. ஒரு லைட் ஆஃப் ஆச்சு ஒரு இடத்துல, ஒரு இந்த ஸ்டூல் போடுற ஒரு லைட் மேலே உள்ளே வந்துட்டார். இந்த இதெல்லாம் எனக்கு வந்தது. திரும்பி போகும்போது நம்ம ரிஹர்சலில் இது வரும்போது நம்ம டேக் போகும்போது எனக்கு வரல, அதை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்துடும். நடிகர்கள் பாட்டு விட்டுருங்க, ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாமே அவைலபிள் லைட்ஸ் எடுத்துருக்கீங்க. முக்கியமாக ஆமாம், உள்ள செட்டில் தான் லைட்ஸ் ஆமாம், மிச்சதெல்லாம் அவைலபிள் லைட்ஸ். ஆமாம், இந்த இது வந்து அது அந்த எந்தெந்த கேமராலாம் நீங்கள் வந்து முதல்ல டெஸ்ட் பண்ணீங்க மொபைலில்? அது மாதிரி ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி பண்ணுங்களா? மொத்தம் ஃபஸ்ட்டு செட்டுன்னும் போது முடிவு பண்ணிட்டோம், அந்த எங்கே ஏரியாவில் செட் பண்ணோன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஏரியா ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் பண்ணோம் சென்னையில் எங்கே பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் டி நகரில் அதுக்கு செட்டை ரெடி ஆச்சு. சரி, இந்த இதை சுற்றி தான் நம்ம பண்ண போகிறோம் ரோடு அப்படின்னு பார்த்துருவோம். அப்போ எந்த ரோட்டுக்குள்ளே போனால் நமக்கு வந்து லைட் சோர்ஸோடு இருக்கும் மெயின். சில இடத்துல போனால் லைட் ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கும், அங்கே பண்ண முடியாது அப்படின்ட்டு. எந்தெந்த ரோடுக்குள்ளே போனால் நமக்கு வந்து லைட் சோர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். சரி, இங்கே பார்த்துட்டு 2-3 நேரம் மார்க் பண்ணோம். தேவர் சிலை இருக்கும், கதை அங்கே தான் ஆரம்பிக்கும். நம்ம நந்தனம் தேவர் சிலையில் ஆரம்பிக்கும். அங்கேருந்து தீநகர் ஹிந்தி பிரச்சார சபை வரும், திரும்பி அந்த ஸ்டேஷன் செட்டுக்குள்ளே போவோம். திரும்பி ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து சிவாஜி சார் வீடு அந்த அங்கே வரும், அந்த ரோடு வரும். திரும்பி அங்கேருந்து ஸ்டேஷனுக்குள்ளே வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் முடிஞ்சு திரும்பி ரோட்டு வெளியே வந்து நிற்கும். இது இதை போய் முடிவு பண்ணிட்டோம் எங்கெங்கே பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு வாங்கிட்டு. போலீஸ் பெர்மிஷன்லாம் பக்கா வாங்கிட்டோம். வாங்கிட்டு நைட்டுன்னும் போது எங்களுக்கு எங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா ரோட்டில் போகும்போது ரோட்டில் வெளியே வரும்போது பப்ளிக்கில் கேமரா யாரும் பார்த்துக்கூடாது. நைட் நாங்கள் ஷூட் பண்ண ரொம்ப மிட் நைட்டும் கிடையாது, ஒரு 11 o'clock 12 o'clock அப்படி தான் ஷூட் பண்ணோம். சரி, அது வரக்கூடாதுனால அது பார்த்துருந்தோம். அது எங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டிங்காக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சுரேஷனாக இருந்தாங்க பக்காவாக போட்டு, அங்கே ஒரு டீம் போட்டு நிறுத்திட்டோம். அதனால் இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எனக்கு என்னென்னா மெயினாக ஷூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 5D வச்சு ஷூட் பண்ணி பார்த்துறேன். ரிகர்சல் போகும் ஆர்டிஸ்ட்டுக்காக ஃபஸ்ட்டு 5D வச்சு ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த என்னென்னு தெரியும் எடுத்துகிட்டு நம்ம ஆஃபீஸில் வச்சு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எங்கே இருக்குது, என்ன என்னென்ன மைனஸு, நமக்கு எங்கெங்கே மூவ்மெண்ட் வேணும் அப்படின்ற ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துருவோம். எனக்கு என்னென்னா மெயின் என்னென்னா சில டைம் வந்து ஆர்டிஸ்ட் இவங்க இல்லாமே நான் போய் பார்த்துட்டு இருப்பேன். நாங்கள் செட்டுக்குள்ளே போய் அந்த செட்டு தான் அது ஆர்டி ஹவுஸ் செட்டு, அதுக்குள்ளே போய் நானே ரிகர்சல் பார்த்துட்டுருவேன். போயிட்டு நானும் அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு கேமரா இங்கேருந்து வரணும் இங்கேருந்து வரணும் இங்கேருந்து வரணும். ஒரு செக்யூரிட்டி இது அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவான். அவரே பார்க்க ஆரம்பிச்சாருனா டெய்லி வரானுங்க அவனுங்க, சும்மா கேமரா உள்ள ஒன்றும் இல்லை, சும்மா இங்கே போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அங்கே போகலான்றாங்க. இங்கே 2:30 உள்ளே உள்ளவர் ஏன்னா நம்ம பெர்மிஷன் வாங்கியிருக்கதே ஒரு ஆஃப்டர் ஒரு 15 days கழிச்சு தான் நம்ம வாங்கியிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம தூக்கம் வரல, நமக்கு ஒரு சிங்கிள் ஷாட் பண்ணுறது எதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு பெரிய மைனஸ் ஆகிடும் நமக்குன்ட்டு. நேராக போயிடுது ஸ்பாட்டுக்கு, டெய்லி வண்டி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து இங்கே வர்றது இங்கேருந்து அங்கே போகிறது எல்லாம் ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிட்டு இருக்குது. நமக்கு அது ஒரு பெரிய பெரிய ப்ரெஷராகவே இருந்தது இந்த படம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து டெக்னிக்கலாக இப்போ வந்து நிறைய லென்சஸ் மாற்ற முடியாது. ஆமாம், இது நிறைய ரேஞ்ச் போக முடியாது, ஏன்னா ஒரு ஒயிட் லென்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. க்ளோஸ் அப் போனாலும் வந்து அந்த ஒயிட் லென்ஸ் தான் போயிருக்கீங்க இல்லையா, என்ன லென்ஸ் யூஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு 16 போட்டு பார்த்தோம், ரொம்ப ரொம்ப ஒயிடாக இருந்தது. அதுக்கப்புறம் 24 போட்டால் எங்களுக்கு வந்து சில ஏரியாவில் ஷூட் பண்ண முடியல. அப்புறம் 20 லென்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க, ஏன்னா 20 போகும்போது டிஸ்ட்ராக்ஷன் பெருசாக இருக்காது. இன்னொன்று நாங்கள் போக வேண்டிய இன்டீரியர்ஸ் நிறைய ஷூட் பண்ண வேண்டியது, இன்டீரியர்ஸுக்குள்ள 20 போகும்போது எனக்கு ஒயிட்னா கரெக்டாக இருந்தது. என்னென்ன
ஃபன்னியான விஷயங்கள் நடந்திருக்கலாம், இல்லை வந்து சீரியஸான விஷயம் நடந்திருக்கலாம். சீரியஸான விஷயம் தான் நிறைய நடக்கும், சண்டை தான் வரும், கத்துவோம் நம்ம ஸ்பாட்டில் அந்த டைமில். கிட்டத்தட்ட ஆர்டிஸ்டோடு போகும்போது மோஸ்ட்லி கேமரா இல்லாமல் போயிட்டோம் நாங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டோம் ஃபுல்லாக இப்படி இங்கேருந்து போகணுன்ட்டு. அப்புறம் ஃபைடி வச்சு போனோம், ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட போகும்போது ஃபைடி வச்சு போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெட்டு வச்சு போனது. என்னென்னா ரெட் வச்சு போகும்போது எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் தான் அது. எங்கேயாவது போனால் கேமரா அடிச்சிடணும் டக்குன்னு, ஏன்னா சின்ன சின்ன இடம் அது ரூம்ஸ் நான் ஃபுல்லாக சின்ன ரூம்ஸ் மேலே இருந்து வரும்போது ஏதாவது ஒரு இடிச்சிடணும், ஸ்டெப்ஸில் ஏறணும் இறங்கணும், இங்கே வந்தால் ஸ்டெப்ஸில் இடிச்சா திரும்பி கேமரா ஷேக் ஆகிடும், ஷேக்னா சரி திரும்பி இந்த ஃபஸ்ட்லேருந்து வரணும் எங்களுக்கு. இது எங்களுக்கு ரிஹர்சலாக எங்களுக்கு கிட்டத்தட்ட போச்சு, அது ஒரு 1 month போச்சு எங்களுக்கு ரிஹர்சலாக. கேமரா எல்லாம் நான் மட்டும் போகிறது. இப்போ இன்னொன்று நான் மட்டும் கேட்க முடியல, நான் இப்போ நம்ம ஷூட் பண்ணுறதும் போது நம்ம தெரியுன்றதுனால சொல்கிறேன், டேரக்டராக இருக்கிறதுனால நிறைய கிம்பிள் வந்து கொஞ்சம் வேகமாக செஞ்சால் ஃபோக்கஸ் போயிடும். ஆமாம், எப்படி இந்த படம் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் வந்து பக்காவாக இருந்துச்சு? எங்கேயும் நான் பார்த்த வரைக்கும் இங்கே வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்காது, பார்த்த வரைக்கும் இல்லை. ஆமாம், இன்னொன்று மெயினாக ஃபோக்கஸ் உள்ளர் மெயினாக எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் உள்ளர் ஃபஸ்ட்டு இது எப்படி கிம்பிள் ஆப்ரேட்டருக்கு விவேக் சூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஃபோக்கஸ் உள்ளர் எனக்கு மெயினாக தேவைப்பட்டாங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக நமக்கு இதாகிடும், ஏன்னா லோ லைட் தான் நமக்கு எக்ஸ்போஷர் எங்கேயுமே பெருசாக நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. எங்கேயுமே 2.8+ அந்த ரேஞ்சில் தான் போனேன். அப்போ எனக்கு கரெக்டான ஃபோக்கஸ் உள்ளர் எனக்கு வேணும்னு நான் சூஸ் பண்ணுறேன். அதுமாதிரி பாம்பேயில் இருந்தாப்பில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனேன் சுரேஷ்மன் பண்ணியிருந்தேன், பாம்பேயில் இருந்தாப்பில் அந்த டைமில் நான் ஃபோன் பண்ணி ஷூட் டைம் வந்துருந்தேன். அப்புறம் அவன் பாம்பேயில் இருந்தாங்க, இந்த டைம் வந்தாப்பில் ஷூட் டைம் மட்டும் ரெட்டு போகிறப்ப மட்டும் அந்த டைம் வந்தாப்பில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா பண்ணாப்பில் கரெக்டாக அவருக்கும் உங்களுக்கு சிங்க் வந்து அது தம்மா அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் போயிருக்கு. ஆமாம், அது எனக்கு ஒரு 2 days பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி. ஆமாம் கிம்பலாக. ஆமாம் படத்தை. ஆமாம் கண்டிப்பாக உங்களோட இன்னொரு கண்ணு. ஆமாம், ஆனால் வந்து மேக்கிங்கில் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கிம்பல் மாட்டிட்டு எப்படி சாஞ்சிட்டு இருப்பார் இல்லையா, அந்த 90 degrees பேக்ஸ் 30 degrees பின்னாடி இருப்பார், அது வந்து எப்படி இருந்தாங்கன்னு ஒரு பெரிய பயமாக இருந்துச்சு. என்னன்னா ஜெமினியில் போகும்போது வெயிட் தான் கேமரா, அந்த கேமரா வெயிட் இல்லாமல் இருக்காது, வெயிட்டாக தான் இருக்கும். என்னென்னா சில டைம் அப்படியே போயிடும், பின்னாடி அப்படியே போகும் கேமரா மேலே சீலிங்கில் அப்படியே இறக்கிற பின்னாடி நான் அப்படியே இறக்கிட்டு வருவேன், கையை இந்த கையை அப்படியே கீழே இறக்கிட்டு வருவேன், ஃப்ரேம் பேலன்ஸ் பண்ண பேலன்ஸ் பண்ண அப்படியே கண்ணி பண்ணி தான் கொண்டு வந்தது. ஆக்ஷன் பிளாக் வந்து இந்த கதையில் வந்து ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் பண்ணுவீங்க, ஒரு ரியல் டைம் சண்டை மாதிரியான விஷயம் தான் அது. ஏன்னா சிங்கிள் ஷாட்டில் நடக்கிற விஷயத்தினால ரியல் டைம் சண்டை மாதிரி தான் இருக்குது, எல்லாரும் அவங்களுடைய லதாச்சிக்கு தன் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இன் வாட் வே அந்த கோரியோகிராஃபியும் முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டீங்களா கிளைமேக்ஸில் மாஸ்டரோட சேர்ந்து? ஆமாம், அது முதலே பண்ணுறேன் நாங்கள், எப்படி எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டோம் நாங்கள். அவர் கரெக்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார், பிஃபோர் டேக் வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தாருங்க, நாங்கள் இங்கே உள்ளே ஷூட் பண்ணிட்டு இருந்தவங்க கூட பின்னாடி பண்ணிட்டு இருந்தார். அதனால் அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சிங்க் ஆச்சு. எங்களுக்கு அது பெரிய எனக்கு என்னென்னா ஒரு சின்ன எங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபைட் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, டக்குன் டைக் போயிட்டு வந்துடலாம். எங்களுக்கு கிளைமேக்ஸ் ஃபைட் அது, சப்போஸ் எங்கேயா மைனஸ் ஆனாச்சுன்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும், அது ஒரு எங்களுக்கு பெரிய பயமாக இருந்தது. அது சுரேஷ் மேனர் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டார், ஸ்ரீராம் ரொம்ப நல்லா பண்ணிட்டார். அது உங்களுக்கு இது எத்தனை டேக்கில் முடிஞ்சது படம்? இது 4 takes முடிச்சிட்டோம் சார். நாங்கள் 4 takes. ஆமாம், 4 takes. எங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கல, ஏன்னா கரெக்டான ஆர்டிஸ்ட் போட்டோம் நாங்கள். நான் ஏன் சைட் ரொம்ப எங்கெங்கே மைனஸ் ஆகும் தெரிஞ்சுட்டு நான் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபண்டமெண்டலாக அப்படியே கொண்டு வந்துட்டேன் நமக்கு எங்கெங்கே மைனஸ் ஆகும், நமக்கு சப்போஸ் கரெக்டான கிம்பிள் ஆட்டிலாம் நம்ம மாட்டிப்போம், கரெக்டாக அவங்க கொண்டு வந்துட்டேன் நாங்கள். ஃபோக்கஸ் உள்ள கரெக்டாக எங்கே மைனஸ் ஆச்சுன்னா அவன் ரொம்ப நமக்கு தப்பாகிட்டான், எங்கெங்கே நமக்கு தப்பு நடக்கும் முதலே தெரிஞ்சதுனால நான் அப்படியே முதலே அந்த ஒரு டீம் அப்படியே சேர்த்துட்டேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ஒரு செட்டுக்குள்ளே எடுக்கிறத தாண்டி செட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பிளான் பண்ணிடலாம், நம்ம தான் டிசைன் பண்ணுறோம் செட்டை, நம்ம ரைட்டு போது எங்கள் இடம் வேணும் எங்கள் இடம் தேவையில்லாம் டிசைன் பண்ணலாம். எக்ஸ்டீரியரில் வந்து உங்களுக்கு என்ன, ஏன்னா ஒரு ஒரு வண்டி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க. ஆமாம், மேக்கிங்கில் ஆமாம் வித்தியாசமான வண்டி, காரம் இல்லாமல் ரதமும் இல்லாமல் ஒரு வண்டியை ரெடி பண்ணியிருந்தீங்க, அது எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா இதுக்காக ரெடி பண்ணி? ஆமாம், இதுக்காக தான் ரெடி பண்ணது. என்னென்னா ஒரு இப்போ நம்ம சப்போஸ் ஆம்னிலேயோ ஒரு காலேஜ்லேயோ சின்ன கேமரா திரும்பி உள்ளே வெளியே எடுக்க முடியாது. நான் என்ன பிளான் பண்ணேன், சரி ஓகே அது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்த ராஜாவை சொல்லி ஒரு வண்டி ஆம்னி ஒன்று எடுத்தேன் அவர்கிட்ட, நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த மாதிரி டிசைனில் வண்டி வேணும்ட்டு கட் பண்ணியாச்சு ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக கட் அதுக்குன்னு ரெடி பண்ணி கட் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது எல்லாத்துக்கும் தூக்கிட்டு கீழே ஃபேஸ் மட்டும் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கும் கரெக்டாக எங்களுக்கு ஏர் வந்து எல்லாமே சப்போஸ் ஏர் நமக்கு ரொம்ப ஃபுல்லாக இருந்தாலும் ஜம்ப் ஆகும் அந்த வைப்ரேஷன் இருக்குன்றனால அதெல்லாம் கரெக்டாக கம்மி பண்ணி கரெக்டாக தான் இது பண்ணி வந்தோம். அது அதனால தான் அந்த இது ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த ரோடு நீங்கள் சொல்கிற பப்ளிக். நான் ஏன்னா அந்த ஷார்ட் ஓப்பனிங் ஷார்ட்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு ஒரு தனியாக ஒருத்தன் வரான், அவனை ஃபாலோ பண்ணிட்டு வருது, அவனுக்கு பின்னாடி ஒரு போலீஸ் ஸ்டேன் வருது, அந்த போலீஸ் ஸ்டேன் வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே போய் உட்காந்து அதுலேருந்து திரும்பி வெளியே வருது, வெளியே வந்து அந்த வேனோடையே ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப அசாத்தியமான விஷயம்தான். ஸோ இந்த சவால்கள்லாம் தாண்டி இந்த படம் ஃபைனலாக முடிச்சிருப்பீங்களே? ஆமாம்,
முடிச்சபோது நாலாவது டேக்கில் முடிச்சபோது இந்த முதல் நாலு டேக்கில் எங்கெங்கெல்லாம் தரப்பட்டுச்சு? நான் படம் பார்த்துட்டு தான் சொல்லி இந்த படம் பார்த்துட்டு இந்த இன்டர்வியூ பார்த்தாங்க யாராவது, அப்போ எங்கே தரப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு ஐடியா தெரியல, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தரப்பட்டுச்சு இந்த முதல் மூணு டேக்? சொன்னமா இப்போ இந்த வண்டியில் ஏறுறாருல, ஏறும்போது ஸ்டூல் போட்டார் வந்து ஒரு மஸ்டன் தான் ஸ்டூல் போட்டார், அதில் ஒரு ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டார் ஸ்டூல் போடும்போது, அவர் ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டார்னா முன்னாடி வந்துட்டார் ஸ்டூல், நம்ம பின்னாடியே நம்மளோட சேர்ந்து வந்து போடணும், அவர் இப்படி சைட்லேருந்து வந்தார் டக்குன்னு, அதில் ஒரு ரீடேக் போயிடுச்சு. ஆர்டிஸ்ட் ஒரு வாட்டி பெர்ஃபார்மன்ஸில் அவங்களது ஒன்று போயிடுச்சு. இன்னொன்று கேமரா வந்து ஒரு இடத்துல இடிச்சிடுச்சு, மேலேருந்து கிம்பல் வந்து பண்ணுவாங்க ரூமில் வந்து அந்த லைட்டில் தட்டிடுச்சு, அது ஒரு வன்முறை போச்சு. உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஏன்னா அந்த பப்ளிக் நான் முடிச்சுட்டு உள்ளே வந்து அந்த ஸ்டேஷன் உள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவார்ல, இல்லை அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வருவார், வெளியே வந்து திரும்பி உள்ளே வருவார், அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரூமில் இதாகிடுச்சு. இருபத்தி நாலு நிமிஷத்தில் அது அந்த இது வந்துடுச்சு. அதனால் அது இந்த மாதிரி வந்தது தான் நமக்கு. அதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சு எங்களுக்கு. ஒரு 10:30 ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிச்சிங்க இந்த நாலாவது டேக்கு? இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு இது போகும்போதே ஃபஸ்ட்டு ஒரு நாள் ரீடேக் போகும்போதே போக முடியாது அடுத்த அடுத்த வாட்டி, ஏன்னா மூணு நாள் ஆச்சு. ஆமாம் ஏன்னா ஸ்ரீராம் வந்து அதுக்குள்ளே இதாகிடுவார்ல, அந்த இது நான் போய்ட்டு வந்து டயர்ட் ஆகிடும், ஆர்டிஸ்ட்டுக்கும் டயர்ட் ஆகிடும், அவர் இந்த டல் மேக்கப்பில் வந்துடுவார், அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஃப்ரெஷ்அப் ஸ்ட்ரெச் பண்ணி வர முடியாது. அதனால என்ன பண்ணுவோம், அன்றைக்கி பிரேக் விட்டுருவோம், பிரேக் விட்டு ஆர்டிஸ்ட் பிரேக் விட்டுட்டு நாங்கள் ரிஹர்சல் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிடும், எங்களுக்கு கேமரா சைட் மட்டும் கொஞ்சம் ரிஹர்சல் பார்க்க ஆரம்பிச்சிடும், எங்கெங்கே போகிறோம் என்னென்ன வரணும் என்ன ஏதுன்னு. நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரிஹர்சல் போயிட்டுருவோம், அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் அமைச்சு விட்டு நான் எங்கள் ரிஹர்சல் தான் போயிட்டு இருந்தது. ஆர்டிஸ்ட் வந்து தனியாக வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு ரிஹர்சல் செஷன் நடந்துச்சு? ம், கண்டிப்பாக சார். ஏன்னா சுரேஷ் மேனன் தான் சொல்லலாம், அவர் அந்த கேரக்டர் நான் பார்க்கும்போது நிறைய பேர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் எங்கள் சிங்கிள் ஷாட்டு என்னால் ஃபுல்லாக பண்ண முடியாது, ஃபுல் ஃப்ரிட்ஜில் பண்ண முடியாது, ஆக்ஷன் நான் இருக்கு பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அவர் வந்தார் இன்னொரு போசங்கர் சார், அவர்லாம் இந்த ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு நடந்திருக்காரு, ஒரு ஒன் ஆஃப் மெயின் டேரக்டர் அவர் தான். அவர்லாம் நீங்கள் மேக்கிங் பார்க்கும்போது தெரியும், அவர்லாம் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக மேக்கிங் நின்றுருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்திருக்குன்னு தெரியாது, ஏன்னா டேரக்ஷன் செய்கிற ஃபுல்லாக அவர் பொறுப்பு எடுத்துக்கிட்டார் எங்களுக்கு. அது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் சுரேஷ், அது அப்புறத்துல கோ டேரக்டர் ஒர்க் பண்ணார், அவரும் அந்த அவர் சைடு நல்ல எடுத்துகிறாரு. ஸ்ரீராமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அசன் தான், இந்த ப்ராஜெக்ட் எப்படி வரணும் என்ன டிசைன் பண்ணணும் ஃபுல்லாக அந்த டிசைன் பண்ணது ஃபுல்லாக ஸ்ரீராம் தான், ஹீரோ தான் பண்ணார். இதுனா எங்கள் பெரிய ப்ளஸ் தான் இருந்தது ப்ராஜெக்டில், நல்ல அவுட் புட் வந்துருது இந்த படம். உங்களுடைய கேரியரில் இந்த சிங்கிள் ஷாட்ன்றது ஒரு கேமராமேனுக்கு வந்து ரொம்ப சவாலான விஷயம் கண்டிப்பாக. ஸோ அந்த சவாலை நீங்கள் வந்து தாண்டி வந்துருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் வரப்போகுது, ஒரு 15 வரப்போகுது கண்டிப்பாக, ஆகஸ்ட் 15 எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய சில கேமராமேன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு 10-15 படம் பண்ண பிறகு ஒரு சிங்கிள் ஷாட் வந்தால் நமக்கு பெருசாக தெரியாது. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட செகண்ட் தேர்ட் மூவி தான் அது, எனக்கு அந்த டைமே ஒரு சிங்கிள் ஷாட் எனக்கு பண்ணணும் இது வந்துடுச்சு மாட்டிக்கிச்சது. அதுக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது எப்படி நம்ம பண்ண போகிறோம்னு, ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு 30 படம் பண்ணும்போது 25 படம் பண்ணும்போது நமக்கு தெரியாது, அதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம கொஞ்சம் காப்பாற்றிடும். நமக்கு நம்ம ஒரு 2வது படம் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் மூவி மாட்டும் போது இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது எனக்கு. எனக்கு என்ன என்ன தோணுதுன்னா, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் இதில் மைனஸ்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, அதனால் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு யோசிச்சுருக்கீங்க. நீங்கள் இல்லாதனால தான் அப்படி ராவாக இருக்கிறதுனால தான் டகாலம்னு பண்ணிக்கலாம்னு தோணுது. உங்களோட குருநாதர் இவர் வந்து பாத்திபன் சார் படத்துக்கு, அவர் தான் உதவியாளர். ஆமாம் சார். ஸோ அவர்கிட்ட அவர் வந்து இந்த படம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது, இந்த படத்துக்கு முன்னாடி பாத்திபன் சார் படத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, ஆமாம் முடிச்சிட்டோம் நாங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ அந்த படம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது உங்கள் குருநாதர் என்ன சொன்னார்? இல்லை இது நான் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் நான் நான் சொன்னேன் சார், சிங்கிள் ஷாட்டில் படம் முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு அப்படியா அப்படின்னாரு. அவர் அதுக்கப்புறம் பாதிமே சார் பண்ண கம்மிட்டானோன்னு எனக்கு தீவிரம் ஃபோன் பண்ணார், எங்கடா இருக்காரு வெளியே இருக்கு சார், ஏய் நான் சிங்கிள் ஷாட் பண்ணுறேன் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, ராமன் சார் சிங்கிள் ஷாட் முடிச்சிட்டேன் சார் முதல்ல அப்படின்னா, என்னால் இதை வேண்டாமா அப்படின்னா ராமன் சார் அப்படின்னு, நான் சிங்கிள் ஷாட் பண்ணுறேன்டா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் நாங்கள் முதல்ல முடிச்சிட்டோம்னாங்க, அதுக்கப்புறம் தான் எங்கள் சார் பண்ணார் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி குரு சிஸ்டர் ரெண்டுக்கும் ஒரு சிங்கிள் ஷாட் முடிச்சிருக்கேன் தமிழ் சினிமா அது பெரிய சந்தோஷமான. ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். அவருடைய படத்துக்கு முன்னாடி அவருடைய சிஸ்டர் நீங்கள் சிங்கிள் ஷாட் பண்ணிக்கிறீங்க, அவர் வந்து வேற ஒரு விதமான சிங்கிள் ஷாட் படம் பண்ணியிருக்காரு. இப்போது நீங்கள் அதுக்கப்புறம் பாத்திமன் சார் சந்திச்சிங்களா இந்த 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 விஷயமா, இந்த சிங்கிள் ஷாட் நீங்கள் எடுத்துருக்கோம் முன்னாடி ஏன்னா முன்னாடி அதுக்கப்புறம் தான் எடுத்துருக்கு? ஆமாம் ஆமாம். நான் சந்தித்தேன் அவரை எப்போனா இளவை நிழல் எங்கள் சார் ஒர்க் பண்ண கூப்பிட்டுருந்தாரு, அப்போ போயிருந்தேன் நான் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன் ஷூட் ஆகணும் எங்கள் முன்னாடி அவங்களுக்கு. அப்போ எங்கள் சார் சொன்னார் சிங்கிள் ஷாட் மூவி இருந்தால் பண்ண அப்படின்னே அப்படி அப்படின்ட்டு கேட்டார், என்ன ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு கேட்டார். நான் கதை சொல்ல ஃபுல்லாக சொன்னேன். ஓ சரி சரி, நான் நீ இதை பண்ணுறேன் சிங்கிள் ஷாட் அப்படின்னாரு. சரி ஓகே, வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. சரி ஓகே, டைம் சார். நல்ல விஷயம். இந்த படம் வந்து இத்தனை நாளுக்கு எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரத்தையும் இந்த படத்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கமர்ஷியல் படம் அது. நான் சொல்றது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, சிங்கிள் ஷாட் படம்ன்ற போது ஒரு சிஸ்டுக்கு செட்டுக்குள்ள கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறது, இருமையான கதை அப்படி இல்லைன்னா ஒரு ஆர்டிஸ்டிக்கான படங்களாக தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க.
இந்த படம் நான் படம் பார்த்ததுனால சொல்கிறேன், ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் ஆக்ஷன் மூவி பார்க்கறதுக்கான, கமர்ஷியல் மூவி பார்க்கறதுக்கான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. இதில் இருக்கிற சவால்கள் வந்து இந்த படத்தில், இந்த படத்துலேயும் மேக்கிங் சீன்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஸோ படம் ஓடிடியில், மூவி ஓடிடியில் வரப்போகுது, வர 15 ஆகஸ்ட் 15 பார்த்துட்டு உங்கள் கருத்துல சொல்லுங்கள். இவங்களை வாழ்த்துங்க, நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஹியூமன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மூவிவுட் ஓடிடி தமிழில் ஒரு நல்ல ஓடிடி, வருஷத்துக்கு 99 தான். ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ்க்கான மூவி உங்களுக்கு நிறையா பார்த்தீங்கன்னா தெரியும். மூவிவுட் ஓடிடிக்குள்ளே போனீங்கன்னா வெப்சீரிஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், நல்ல யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. மூவிவுட் ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.